بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدًا عبده ورسوله أما بعد أيها الإخوة في الله أوصيكم إياي أولا بتقوى الله قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار إلام الله الله في بوتر بحلد وناك إند جمع بن رئي ولي بار خليل ونران إند خطبا بن رئي பிரசங்கத்தை செவிமடுப்பதற்காக அல்லாஹ்வின் ஆலயத்தில் குறித்த நேரத்தில் சரியான சமயத்தில் நாம் எல்லாம் ஒன்றுகளும் இருக்கிறோம். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு நல்கிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லா. அன்பான பெருமக்களே, உலகில் வாழக்கூடிய எந்த இனத்தவர்களாக இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், உலகில் வாழக்கூடிய அனைத்து தரப்பு மக்களாலும் அவர்களுடைய உள்ள எண்ணம், அவர்களுடைய எண்ணோட்டம் என்பது உள்ளத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும். என்ன எண்ணம் என்று சொன்னால், உலகத்தில் பல மாற்றங்களை எதிர்பார்ப்பார்கள். இந்தியாவில் ஆட்சி மாற வேண்டும், முதலமைச்சர் மாற வேண்டும், உள்ளாட்சி தேர்தல் வந்தால் அதில் இருக்கக்கூடிய மேயர் போன்ற கவுன்சிலர்கள் மாற வேண்டும், இப்படி உலகத்தரம் வாய்ந்த நிலையில பார்த்தோம் சொன்னா வல்லரசுகள் மாற வேண்டும். ஒவ்வொரு தரப்பு மக்களும் அவரவர் என்னப்படி இந்த வல்லரசை மாற்ற வேண்டும், இந்த நாட்டினுடைய கொள்கையை மாற்ற வேண்டும், இப்படி மாறணும் அப்படி மாறணும், இப்படி உலகத்தில் உள்ள எல்லா தரப்பு மக்களும் இந்த எண்ணம் இல்லாத எந்த ஒரு மக்களையும் காண முடியாது. அப்படி எல்லாருடைய எண்ணங்களிலும் ஊசலாட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறது, மாற்றம் வேண்டும். அப்போ உலகத்தையே மாற்றம் அடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன், பிரதமரையே மாற்ற வேண்டும் என்று நினைத்து மாற்றக்கூடிய ஆற்றலும் பெற்ற மனிதன், முதலமைச்சர் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக அதையும் மாற்றக்கூடிய ஆற்றல் பெற்றவன் மாற்றுகிறானே, 5 ஆண்டுக்கு ஒரு முறை எப்படியாவது எந்த இதாக இருந்தாலும் சரி மாற்றத்தை உருவாக்குவேன் என்று நினைத்து உருவாக்குகிறானே, இந்த மனிதன் சிந்திப்பதில்லை, சென்ற ஆண்டை விட, சென்ற மாதத்தை விட, சென்ற 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் இவ்வாறு இருந்தோம், இப்போது இவ்வாறு மாறியிருக்கிறோம்.
ஆனால் ஒரு இடத்தில் நினைப்பார். பொருளாதாரத்தில் 10 ஆண்டுக்கு முன்னால் நாம் இந்த நிலையில் இருந்தோம், இப்போது இந்த நிலையில் உயர்வடைந்திருக்கிறோம், தாழ்வடைந்திருக்கிறோம், மைனஸ்ல போயிட்டு இருக்கு, பிளஸ் ஆயிட்டோம், பேலன்ஸ் அதிகப்படுத்திட்டோம், இப்படி நினைக்கிறானே தவிர மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு மாற்றங்களை மனிதன் உருவாக்கினானா தனக்குத்தானே கிடையாது. உலகத்தையே மாற்றணும் நினைத்தவன் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தாரையும் மாற்றும் நிலையில் அவன் எப்படி இருக்கிறான், எதை பற்றியும் சிந்தனை கிடையாது. ஆனா இவன் ஒரு தாரக மந்திரம், எல்லா மக்களும் குறிப்பாக இஸ்லாமிய சமூகம் சொல்லும் ஐயாமுல் ஜாஹிலியா காலம் யாரை பார்த்து, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்து சொன்னார்களே, அந்த சமயத்தை இந்த மார்க்கத்தின் பக்கம் அடியெடுத்து வைத்தார்களே அந்த நபித்தோழர்கள் உடைய அந்த முந்தைய காலத்தை இந்த மக்கள் எவ்வாறு வர்ணிக்கிறார்கள், ஐயாமுல் ஜாஹிலியா காலம். அந்த மக்களுடைய நிலை என்ன தெரியுமா, அவர்களுடைய மனோநிலை எவ்வாறு இருந்தது தெரியுமா, அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லப்பட்ட போது மகா குடிகாரர்களாக திகழ்ந்தவர்கள், இணை வைப்புதான் தங்களுடைய வாழ்வு என்று பிறப்பாலும் வளர்ப்பாலும் சுற்றுச்சூழலாலும் சூழப்பட்டு இருந்த அந்த மக்கள். இன்னைக்கு நாம் அப்படி கிடையாது, நாம பிறந்தது ஒரு முஷ்ரிக்குடைய வீட்டிலயா இல்ல, ஒரு காபிர் வீட்டிலயா இல்ல, ஒரு யூத கிறிஸ்தவனுடைய வீட்டிலயா இல்ல, நாம பிறந்தது பெருமை பாராட்டிக் கொள்வோம், பீற்றிக் கொள்வோம் நமக்கு நாமே, நான் எல்லாம் முஸ்லிமுடைய பரம்பரை முஸ்லிம், இப்படி எல்லாம் பேசிக் கொள்கிறோம். ஆனால் நம்மிடத்தில் எந்த மாற்றமும் இல்லை. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு காலத்திலும் அல்லாஹ்வுடைய வேத செய்திகள் அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்திகள் சொல்லப்பட்டால் அதையெல்லாம் செவிமடுத்தோம். ஆனால் செவிமடுத்து நம்முடைய நிலை என்ன தெரியுமா, இந்த மௌலவி பேசினார் நல்லா இருந்தது, இவர் டாப் லெவலில் பேசினார், இவர் பரவாயில்லை, இவர் ரொம்ப மோசம், மார்க் போட்டோம், உச்சு போட்டோம், சி போட்டோம், உச்சுனா என்ன, ரொம்ப டாப். இன்னைக்கு ஆலிம் சார் பேசின பேச்சு பேசினாரு, நமக்கு என்ன மாற்றம், நம்மிடம் என்ன மாறியது, இன்னைக்கு ஆலிம் சார் பேசினாரு, ஒன்னும் அவ்வளவு விசேஷம் இல்லை, இதைத்தான் சொல்ல படித்தோம். இந்த மாற்றத்தை கூட நாம மாற்றிக்கொள்ளவில்லை, அடுத்தவர்களுக்கு மார்க் போடுறோம். இவர் இந்த மதிப்பெண்களில் பேசியிருக்கிறார், மார்க்கத்தை சொல்லி இருக்கிறார், இது நன்றாக ரசனையாக இருந்தது. இந்த ரசிக்கக்கூடிய தன்மை மட்டும்தான் நம்மிடத்தில் இருந்ததை தவிர இந்த நிமிடம் வரைக்கும் நான் நீங்க எல்லாரும். ஆனா இந்த வசனம் அல்லாஹ்வுடைய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டுதல் எனக்கு சொல்லப்பட்ட போது நான் இவ்வாறு மாறிக்கொண்டேன். யாரிடத்திலும் அதுக்கு பதில் கிடையாது, உலகத்தையே மாற்ற நினைப்பான். அருமையானவர்களே, மக்கமா நகர்ல ஐயாமுல் ஜாஹிலியா ஐயாமுல் ஜாஹிலியான் இவன் பெரிய அறிவாளி மாதிரி ஒரு காலத்தை சித்தரித்து சொல்கிறானே, அந்த ஐயாமுல் ஜாஹிலியா காலத்துல மக்கமா நகர்ல பெரிய சந்தை ருக்கால் என்று சொல்லப்படக்கூடிய சந்தை. இந்த சந்தை எப்படின்னு சொன்னா, இன்னைக்கும் பார்க்கிறோம் சந்தைகள் எல்லாம் பெரிய பெரிய மால்கள், பெரிய பெரிய மால், அந்த மால் இந்த மாலுன்னு இருக்கும், எல்லா மால்கள்லையும் பார்க்கலாம், அதெல்லாம் சந்தை தான். ஒரு காலகட்டத்தில் சந்தை என்பது உக்கால் என்ற சந்தை தான் மக்கமா நகர்ல பெரிய சந்தை, வார சந்தை. இந்த சந்தையில மக்கள் எல்லாம், எல்லா கிராமப்புற மக்கள் எல்லாம் ஒன்று கூடுவார்கள். அந்த இடத்துல பெரிய டானாக திகழ்ந்தவர் ஒரு நபர், டான், பெரிய டான். இன்னைக்கும் ஷேர் மார்க்கெட்ல பார்த்தோம் சொன்னா பெரிய பெரிய பண முதலைகள் தங்களை டானாக பாசாக அறிவித்துக் கொண்டிருப்பார்கள், பார்க்கலாம் எல்லா நாடுகள்லையும் எல்லா ஊர்களையும். அந்தந்த சந்தைகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா, இவர் பெரிய ஆளு, இவர் நேற்றைய தினத்தின நல்ல ஜொலித்து நின்னாரு, இன்னைக்கு இறங்கிட்டாரு, இப்படி இந்த காலத்துக்கு ஏற்ப மாறி இருக்கு ஷேர் மார்க்கெட், அப்படி இப்படின்னு சந்தைகள் மாற்றம் பெற்று இருக்கிறதே தவிர, நிலைமைகள் மாறி இருக்கிறதே தவிர சந்தை நிலவரம் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த காலகட்டத்தில் சந்தையில பெரிய பாஸாக திகழ்ந்த ஒரு நபர். இந்த செய்திகள் நமக்கு பாடமாக அமைய வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை சொல்றோம். இவர் யாருன்னு சொன்னா, தன்னுடைய தந்தையால் புறக்கணிக்கப்பட்டவர், தன்னுடைய தந்தையினுடைய கழுதையை மேய்ப்பதற்கு கூட தகுதியற்றவர் என்று தந்தையால் ஒதுக்கப்பட்ட ஒரு நபர். அதே நபர் மக்களுக்கு மத்தியில் எப்படி பார்க்கப்பட்டார் தெரியுமா, இன்னைக்கு நம்ம ஊர்ல
ஒவ்வொரு ஊரிலையும் செல்வாக்குடையவர்கள், தரத்தில் மிக தாழ்ந்த நிலையில் இருப்பார்கள். பொருளாதாரமும் பதவி செல்வாக்கும் மாத்திரம் அவர்களிடம் ஒட்டி கொண்டிருக்கும். அதற்காக ஒரு கூட்டம் அவரை எதிர்க்காமல், அவர் எது செய்தாலும் அது எதிர்க்கக்கூடிய சூழல் வந்தால் கூட அதை மறுத்த நிலையில், தனக்குத்தானே அதை தடவி பூசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையை எல்லா ஊர்களையும் பார்க்கலாம், எல்லா ஊர்களையும். ஆனா தரத்தில் மிக மிக கேவலமான நிலையில் இருப்பார்கள். ஆனா அவர்களிடம் ஒட்டி கொண்டிருப்பது என்ன? செல்வாக்கும் பணபலமும், இந்த ஒன்றுதான் இருக்கும். இப்படிதான் அந்த நபரும் இருந்தார். நாம சொல்றோமே இந்த நபர் அப்படிதான் காட்சி அளித்தார் மக்களுக்கு மத்தியில். மக்கள் பேச மாட்டார்கள். அந்த நபர் வருகிறார் என்று சொன்னால் மக்களுக்கு மத்தியில் வாய மூடிடுமா, வாய் திறந்து பேச மாட்டான். ஆனா அவர் வந்து அடாவடி பண்ணுவாரு, எல்லாம் தெரியும், பேசுவதற்கு தகுதி இல்லை, நாம பேச முடியாது. அப்படி மக்கள் எல்லாம் அந்த நபரை ஒதுக்கி வைத்து பயம் கலந்த கண்ணியம் கொடுத்திருந்தான் அப்படிப்பட்ட நபர். அப்ப அந்த காலகட்டத்தில் சந்தைகள்ல வந்து வீர விளையாட்டுகள் நிகழ்த்தப்படும். இன்னைக்கும் சந்தைகள்ல சூதுகள், இன்னைக்கு சூது விளையாட்டு தான், ஆன்லைன்லயே சூது விளையாடும், கோடி கணக்கில் ஒரு நிமிடத்தில் விட்டுறான், அஞ்சு நிமிஷத்துல கோடீஸ்வரனா இருந்தவன் பிச்சைக்காரனாக காட்சி அளிக்கிறான். ஆன்லைன் தன்னுடைய மொபைல உட்கார்ந்துகிட்டே என்ன செஞ்சாரா, தன்னுடைய பணத்தை இழந்து விடுகிறான் அல்லது அள்ளி கொள்கிறான். அப்படி ஒரு நிலையை பார்க்கிறோம். அது மாதிரி வீர விளையாட்டுகள், இது சூது, கோழை விளையாட்டு, சோம்பேறித்தனமாக சம்பாதிக்கக்கூடிய விளையாட்டு, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதராலும் இது சபிக்கப்பட்ட விளையாட்டு, இது ஷைத்தானுடைய செயல் என்று சொல்லப்பட்டது. இப்ப வீர விளையாட்டுகள் அந்த சந்தைகளில் நடத்தப்படும். அந்த வீர விளையாட்டுல ஒண்ணு மல்யுத்தம். அந்த உக்காது சந்தையில மல்யுத்தம் எல்லா கிராமவாசிகளும் வந்து பங்கு பெறுவார்கள், எல்லோரையும் இழுத்து விடுவார் இந்த நபர். நம்ம சொல்றோமே இந்த நபர் எல்லோரையுமே வீழ்த்திடுவார். அப்ப எல்லா வீரர்களையும் வீழ்த்தியவர் மகாவீரன், மாவீரர், அப்படித்தானே? அப்படி மாவீரராக புகழ் பெற்றவர், பணங்காசுகளில் சொலிக்கக்கூடியவர். ஆனா பெரிய அளவுல தன்னை பாசாக டானாக மக்களுக்கு மத்தியில் காட்டிக் கொண்டிருந்தவர், மல்யுத்த வீரராக எல்லா விதத்திலும் சிறந்து வழங்கியவர், மக்களுக்கு மத்தியில் பயத்தோடு கலந்த மரியாதை வழங்கப்பட்ட அந்த நபர், ஒரு நாள் அல்லாஹ்வுடைய வேத செய்தி சூரத்து தூர் என்ற அத்தியாயம் முழங்கப்படுகிறது. மக்கமா நகரில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சத்திய மார்க்கம் எடுத்துச் செல்லப்பட்டு ஏகத்துவவாதிகள் அங்கங்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை மொழிந்து கொண்டே திரியக்கூடிய சமயத்தில் இன்ன அதாப ரப்பிக்கல் வாக்கியம் உம்முடைய ரப்பினுடைய வேதனை நிச்சயம் நிகழக்கூடியது. மாலகூமின் தாஃபியா, அந்த வேதனையை தடுக்கக்கூடிய எவனும் சக்தி பெறமாட்டார், எவனுக்கும் அந்த தகுதி இல்லை என்ற ஒரு செய்தி ஏகத்துவவாதியால் மொழியப்படுகிறது. இது இந்த டானுக்கு காதல விழுது. அந்த மக்கமா நகர் மக்கள் யாரு தெரியுமா? மக்கத்து காபிர்கள், ஐயாமுல் ஜாகிரியா மக்கள் என்றெல்லாம் வசைப்படுகிறோமே, அந்த மக்கள் அல்லாஹுவோடு, இன்றைய மக்கள் முஸ்லிம்கள் எப்படி அல்லாஹுவோடு இணைத்து மற்ற தெய்வங்களை வணக்க வழிபாடு செய்கிறார்களோ அது மாதிரியான வணக்க வழிபாட்டுக்குரியவர்கள் தான். அல்லாஹுவை புறக்கணித்தவர்கள் அல்ல, அல்லாஹுவோடு தெய்வங்களை இணைத்தவர்கள், ஷிர்க்வாதிகள். அப்ப அல்லாஹுடைய செய்தி சொல்லப்பட்டவுடன் இந்த டான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார். யாரும் சொல்லுவோம், இவர் ஏற்றுக்கொண்ட பிறகு தன்னுடைய வாழ்வில் எனக்கு அந்த சமயத்தில் இந்த வசனம் ஓதப்படக்கூடிய சமயத்தில், நாம சடங்குக்காக ஓதுகிறோம், படிக்கப்பட வேண்டும், விளங்குவதற்காக படிக்கப்படணும். இன்று ஓதுவது என்று சொன்னால் சடங்காகவே ஆக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ செய்திகள் சூரத்து யாசீனில் சொல்லப்பட்டது, ஆனால் சடங்காக எல்லா மக்களுக்கும் வார்த்தைகள் மொழியப்பட்டு கேட்கப்பட்டிருக்கிறது. சடங்காக ஓதப்பட்டதனால் அதில் இன்னென்ன செய்திகள் சொல்லப்படுது என்பது இன்று வரையிலும் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த பெரும்பகுதியான மக்களுக்கு காண கிடைக்கவில்லை. காரணம் என்ன? இது சடங்காக ஓதப்பட்டது. அன்று சடங்காக ஓதப்படல, மக்களுக்கு மத்தியில் இந்த ஏகத்துவம் திளைத்து இருக்க வேண்டும் என்பதற்காக மொழியப்பட்டது. அந்த வார்த்தையை உள்வாங்குற அப்ப பயம் எனக்கு ஏற்பட்டது. அவர் சொல்கிறார், அந்த பாஸ் சொல்கிறார், பிறகு
அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்ற பிறகு எனக்கு அந்த வசனம், மல்யுத்த வீரனாக மக்கள் எல்லோரும் என்னை கண்டு அஞ்சக்கூடிய நிலையில் இருந்த நான், எனக்கு அந்த செய்தி சொல்லப்பட்டவுடன் நடுக்கம் ஏற்பட்டது. மாற்றம் நமக்கு எத்தனை என்ன பாக்கு சரப்பிக்கல சதீர், நான் சொன்னா நீங்களும் சேர்ந்து படிப்பீங்க. ஃபஜ்ர் தொழுகையில் அதிகமாக ஓதப்பட்ட வசனங்கள் உங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது, உங்களுக்கு எனக்கும் அச்ச உணர்வு கிடையாது. சொல்லுவோம் மக்கள்கிட்ட, அடுத்தவன் தப்பு பண்ணா இன்ன பக்ஷ ரப்பிக்கல சதீர், ஊருக்கு உபதேசம் நான் செய்வேன், என்னுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது அப்படிங்கிற நிலைப்பாடு எனக்கு கிடையாது. மாற்றம் இல்ல. அல்லாஹு சொல்கிறான் 13வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனம், எந்த சமூகம் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ளவில்லையோ அவர்களை ஒருபோதும் அல்லாஹ் மாற்றிக்கொள்ள மாட்டான், அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டான். அப்ப மல்யுத்த வீரனாக மக்களுக்கு மத்தியில் பயம் கலந்த கண்ணியத்தோடு வாழ்ந்த அந்த நபர் அல்லாஹுடைய வசனம் சொல்லும் போது உள்ளம் எனக்கு நடுங்கியது அவர் சொல்கிறார். பிறகு அவருடைய இறுதி போர்க்களமாக எடுத்துக்கொண்டது அல்லாஹுடைய தூதரை அழிக்க வேண்டும். உங்களுக்கு தெரிந்த நபர் தான், லாஸ்டா சொல்லிடுவோம், அல்லாஹுடைய தூதரை அழித்து ஒழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு அவரை அழிப்பதற்காக வருகிறார். வரக்கூடிய சமயத்தில் உன்னை சார்ந்த உன்னுடைய சகோதரி அல்லாஹுடைய மார்க்கத்தில் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டவுடன் அந்த இடத்தில் வந்து பார்க்கிறார். தன்னுடைய சகோதரி முஸ்லிமான பெண்ணாக, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மட்டும்தான் கட்டுப்படுவேன், அல்லாஹுவை மட்டும்தான் வணங்குவேன், உன்னை போன்ற மற்ற தெய்வங்களை நான் எடுக்க மாட்டேன் என்று பகிரங்கமாக அறிவித்த செய்தியை கேட்டு அந்த இடத்தில் ஓதப்படக்கூடிய வசனத்தையும் கேட்டு படிக்கப்பட்ட ஓதன் சொல்லவே பயமா இருக்கு. இவன் சடங்கால ஆக்கி வச்சிருக்கான், ஓதுதல்னா சடங்குன்னு வச்சுட்டான். படிக்கப்பட்ட வசனத்தை ஓதுதல் தமிழ் தான், இவன் வந்து அதை வேற வார்த்தைக்கு வச்சிருக்கான், அது விளங்க கூடாது, விளங்காம இருப்பதற்கு தான் ஓதுதல்ங்கிறான். படிக்கப்பட்ட போது அதை ஏற்று அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றவர் தான் உமர் இப்னு அல்-கத்தாப். ஹத்தாவுடைய கழுதையை மேய்ப்பதற்கு கூட தகுதியற்றவர் என்று தந்தையால் விமர்சிக்கப்பட்ட நபர். இந்திய தலைவர்களில் ஒருவரான காந்தி சொன்னார், இந்த உமருடைய ஆட்சிதான் மக்களை நல்ல முறையில் வழிநடத்த முடியும், கழுதையை மேய்க்க தகுதியற்றவர் என்று தந்தையாலும், மக்கள் எதிர்த்து நின்று பேசுவதற்கு அவரிடம் நியாயம் தர்மம் அநீதம், நியாய தர்மங்கள் இல்லை, அநீதம் அடாவடித்தனம் அட்டூழியமும் அக்கிரமம் தான் அவரிடம் மூழ்கி கிடக்கிறது என்று பயந்த காலகட்டத்தில் அவர் அல்லாஹ்வுடைய வசனம் சொல்லப்படும் போது என்ன செய்தார், நடுங்கியது என்று சொல்கிறார். மாற்றம் கண்டது. அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த தீனுல் இஸ்லாத்தை வலிமைப்படுத்துவாயாக, அபல் ஹிக்கமை கொண்டு அல்லது உமரை கொண்டு, உமர் இப்னு அல்-கத்தாபை கொண்டு அல்லது அபல் ஹிக்கம் அபு ஜஹிலை கொண்டு. பிறகு மருவியது அபு ஜஹில் என்று, அபுஜெயிலுக்கு கிட்டவில்லை, உமர் இப்னு அல்-கத்தாபுக்கு கிட்டியது. காரணம் என்ன, அவருக்கு அல்லாஹ்வுடைய வசனம் படிக்கப்பட்ட போது மாற்றம் ஏற்பட்டது. அதே அபு லஹப், உங்களுக்கு எல்லாம் தெரிந்த செய்தி, சம்பவங்கள் எல்லாம் புதுமையானது அல்ல, எல்லாம் தெரிந்ததுதான், மாற்றம் நம்மிடத்தில் இல்லை. அதற்காக மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அபு லஹப் யாரு, அல்லாஹுவின் தூதர் குடும்பத்தாரை அழைத்து இந்த மலைக்கு பின்னால் ஒரு எதிரி கூட்டம் வருகிறது என்று சொன்னால் அந்த சொல்லை ஏற்பீர்களா, ஏற்போம் என்றான். பிறகு அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று சொன்ன போது நாசமாக போக வேண்டும் என்று சபித்தான், அல்லாஹ்வை சபித்தான் என்று. தப்பத் யதா அபி லஹப், அபு லஹபின் இரு கைகளும் நாசமாகட்டும், அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவனாக மாறினான். அல்லாஹ்வுடைய வசனம் சொல்லும் போது மாற்றத்திற்கு அந்த நெஞ்சம் அந்த உள்ளம் இடம் கொடுக்கவில்லை. அல்லாஹ் சொல்வான், சும்மா கசத்த குலூபுக்கு மின்பா திதாரிக்க, வேதக்காரர்களை பற்றி சுட்டி காட்டும் போது ஃபஹிய கல் ஹிஜாரா அவ் அஷ்து கஸ்வா, பாறை இல்லை அதை விட மோசமா போயிட்டா. அப்ப செய்திகள் சொல்லப்பட்டால் நம்மிடத்தில் மாற்றம் வர வேண்டும். மாற்றம் வரவில்லை என்று சொன்னால் பாறைகளை விட இல்லை இல்லை அதை விட கடுமையான நிலைக்கு உங்களுடைய உள்ளங்கள் மாறிவிடும். அப்போ அபூலகபுக்கு கிடைக்கவில்லை. காரணம் என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் சத்திய செய்தியை எடுத்து சொல்லக்கூடிய சமயத்திலே அவனுடைய எண்ணத்தில் உள்ளத்தில் மாற்றம் ஏற்படவில்லை.
இறுதி வரையிலும் அவனுக்கு மாற்றம் கிட்டவில்லை. உமர் இப்னு அல் கத்தாப் மக்களால் அஞ்சப்படக்கூடிய நபர், மக்கள் அஞ்சுவார்கள். அவர் மார்க்கத்திற்கு வருவதற்கு முன்னாலும் அஞ்சினார்கள், மார்க்கத்திற்கு வந்த பிறகும் அவரை கண்டு அஞ்சினார்கள், உண்மைதானே? அப்படிப்பட்ட நபர் மாலகும் இந்தாஃபியா என்ற வசனம் ஓதப்பட்டவுடன், படிக்கப்பட்டவுடன் அவர்களுடைய நெஞ்சம் நடுங்கியதாக தன்னுடைய சுய சரிதையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார். அருமையானவர்களே, எத்தனையோ செய்திகளை நாம் செவிமடுக்கிறோம், அந்த செய்திகளுக்கு மார்க்குத்தான் போட்டோம், அந்த செய்திகளுக்கு ரசனையத்தான் வெளியிட்டோமே தவிர, இந்த 3 ஆண்டுக்கு முன்னால் இந்த மௌலவி சொன்னதின் விளைவாக என்னுடைய குடும்பத்தில் இந்த நிகழ்ச்சியை, இந்த நிகழ்வை மாற்றிக்கொண்டேன் இல்ல. அதன் விளைவாகத்தான் சூரத்துல் ஆராஃபில் அல்லாஹ்வு சொல்வார், லஹும் குலூப் லா யஃபகூன பிஹா, உள்ளங்கள் சிந்தனைகள் இருக்கும், சிந்திக்க மாட்டார். உலகம் ஆயுன், கண்கள் இருக்கும், பார்க்க மாட்டார். செவிகள் இருக்கும், கேட்க மாட்டார். உலாய்ச்சக்கல் அண்ணாம், இவன் கால்நடைகள் இல்லை, பழுதும் அல்லல், அதை விட கேடுகட்டவன். அல்லாஹு விமர்சிக்கிறான். அது எல்லாம் சொல்லப்படுகிறது, எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்று சொன்னால் ஃபஹியக்கல் ஹிஜாரான் சொன்ன மாதிரி, அந்த ஹிஜாரத்தை விட கஸ்வான் சொன்ன மாதிரி, கஸ்வா ரொம்ப கடின சித்தமான உள்ளம் என்று சித்தரிக்கிறானே அல்லாஹ், அந்த நிலைக்கு நாம மாறிவிடக்கூடாது. அப்ப எத்தனைய செய்திகளை ரசனையாக பார்த்து விட்டு மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் அந்தோ பரிதாபம், கை சேதமான மக்களாக தான் நாம் இருப்போம். அருமையானவர்களே, நாம எப்படி சத்தியத்தை மக்களுக்கு மத்தியில சொல்றோம், நம்முடைய நிலை எப்படி இருக்கு, நாம கேட்கிற நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொன்னார், மன்றா மின்கும் முன்கரன், உங்களில் ஒருவர் கண்டார் தவறு நடப்பதை கண்டால், ஃபல்யுகையிர் பிதிஹி, கையினால் கரத்தினால் அதை தடுக்க வேண்டும். ஃபயில்லம் யஸ்தத்யா, அதுக்கு முடியலையா, நாவினால் தடுத்து விடு, செய்திகளை சொல். அதுக்கு முடியலையா, உன்னுடைய உள்ளத்தால் வெறுத்து விடு. வதாலிக்க அத்தஃபுல் ஈமான், அதுதான் ஈமான்ல ரொம்ப குறைஞ்சது, ரொம்ப பலகீனமானது அப்படின்னு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். இன்னைக்கு நம்முடைய நிலை என்ன, நம்ம வீட்டில் ஒரு சிர்கான நிலைப்பாடு, பிதாத்தான நிலைப்பாடு நம்முடைய மனைவி நிகழ்த்துவா, சொல்லிட்டேன் கேட்கல, மனசால வெறுத்துட்டேன். எங்க மனசால வெறுக்கணும், இதை கூட அறியாத சமூகமாக எங்க மனதால வெறுக்கணும். தாயிடம் சொல்கிறோம், தாய் கேட்கவில்லை, தாய் அடிக்க முடியுமா, கரத்தால் பயன்படுத்த முடியுமா, தந்தையை கரத்தால் அடித்து திருத்த முடியுமா, முடியாது. அங்குதான் உன்னுடைய நாவை பயன்படுத்த வேண்டும், உன்னுடைய நாவால் தாய் தந்தையருக்கு சொல்ல வேண்டும். அங்க என்ன சொல்றான், கையால தூக்குறாங்க, தாய் தந்தையரை அடிச்சுட்டான் ரிப்போர்ட், பெரிய தௌஹீத்வாதிகள், குர்ஆன் ஹதீஸ், புலி, சிங்கம் அப்படி எல்லாம் பேர் வாங்கியிருக்காரு. என்னங்க தகப்பன் அடிக்க கையை வாங்கிட்டாரு, இவரு பிள்ளைய தாய சாப்பாடே கொடுக்கறது இல்லை இவருக்கு, இவருக்கு வெளியே பேரு, இவரு புலி, தௌஹீதுல புலி, பாய்ந்தால் 8 அடி பாய்வார், இவர் அதுக்கு மேலையும் பாய்வார், இப்படி எல்லாம் பேரு. வீட்டுல போய் கிஸ்ஸா கிளியுது, வீட்டுல போய் கேட்டா அம்மாக்கு சோறு கொடுக்கல, தகப்பனுக்கு பணம் கொடுக்கல, சகோதரிய கவனிக்கல, எந்த விதத்திலையும் லாஸ்ட், ஒரு பொருட்டே இல்லாம இருக்கான் இவரு. மட்டும் செய்தியை மட்டும் சொல்லுவார். அப்ப எப்படி எடுக்கணும், உங்களில் ஒரு நிகழ்வு நடக்க கண்டால், தவறான நிகழ்வு, யாருட்ட, தாய் தகப்பன் சொன்னா செஞ்சா அவங்கள்ட்ட நாவால தடுக்கணும். இவன் என்ன செய்யறான், தாய் தகப்பன் கையை தூக்குறான், பொஞ்சாதி செஞ்சா என்ன செய்யறான், என்ன செய்ய, ஒண்ணுமே செய்ய முடியல, சொல்லிட்டேன் கேட்கல, இங்க மனதால இருக்க கூடாது, இங்கதான் அடிய போறோம், பிள்ளை செய்யறான், சொல்லிட்டேங்க கேட்கல, இந்த காலத்து பிள்ளை இப்படிதான் இருக்கான், இவன் விளக்கம் சொல்றான், இந்த காலத்து பிள்ளை இப்படிதான் இருக்கான், இங்கதான் அடிய போடணும், இங்க கையை தூக்கு. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துக்கு தந்தபடி கையை தூக்க சொன்னாங்க. நீ தாய் தகப்பன் போய் தூக்கி நிக்கிற, ஊர்ல ஒரு தவறு நடக்குது, உலகத்துல ஒரு தவறு நடக்குது, ஆட்சியில நிர்வாகத்துல ஒரு தவறு நடக்குது, ஜமாத்துல ஒரு தவறு நடக்குது, எப்போ இப்படி இப்படி செய்யணும், சொல்லணும், இங்கதான் நாவ தூக்கணும். இங்க என்ன செய்யறான், நாவாலையும் தூக்குறது இல்ல, முதலாளிக்கு அல்லாஹ் சொல்லியுமா, நாங்க வந்து உள்ளத்தால் வெறுத்து விடுகிறோம். அருமையானவர்களே, இந்த நிலையில மாற்றம் எப்படி உங்களுக்கு ஏற்படும், உங்களுடைய குடும்பத்தை மாற்றுவதற்கு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான முறையில
தவறுகள் நடக்கும் போது அதை தண்டிக்க சொல்லுகிறார்கள், அதை கண்டிக்க சொல்கிறார்கள். தண்டிக்க வேண்டிய இடத்தில் தண்டிக்க வேண்டும், பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய மக்களை கண்டிக்கணும், சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணும். எதையுமே செய்யாம மாற்றம் மட்டும் வேண்டும் சொன்னா எப்படி மாற்றம் கிடைக்கும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வென்றெடுத்த மக்கள் எல்லாம் யாரு? வென்றெடுக்கும் போது அந்த மக்களுக்கு செய்திகள் சொல்லப்படும் போது அவர்களுடைய உள்ளங்கள் நெகிழ்ந்தன, அதன் விளைவாக மாற்றம் வந்தது. நமக்கு ரசனை மட்டும்தான் கிடைக்கிறது. செய்திகள் சொன்னா ரசனையா இருக்கு, நல்லா இருந்தது, இந்த சம்பவம் சூப்பரு, அது பரவாயில்லை, இது இப்படி போச்சு, அப்படி விமர்சன கணைகளை தான் நாம சொல்றோம். இப்படி இருந்ததுன்னு சொன்னா நம்மிடத்துல எந்த அளவுக்கு மாற்றம் கிடைக்கும்? மாற்றம் கண்டிப்பாக கிடைக்காது. அருமையானவர்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பால் அந்த வார்த்தெடுக்கப்பட்ட நபர்களில் இன்னொரு நபர் ஸைத் இப்னு அல் கத்தாப், உமர் இப்னு அல் கத்தாப், ஸைத் இப்னு அல் கத்தாப். ஸைத் யார் அப்படின்னு சொன்னா கத்தாபுடைய இன்னொரு மனைவியினுடைய பையனார், மகனார். இவர் யாருன்னு சொன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரனாக இருக்கிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கை செய்தியில தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறார். அவருடைய நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால், கஸ்வத்து யமாமா அப்படி ஒரு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இவர் என்ன செய்கிறாரு, போர் எடுக்கிறார். இவருடைய நிலையை பார்த்தோம் சொன்னால், இரு ஹிஜ்ரத்திலையும் கலந்தவர், ரெண்டு ஹிஜ்ரத்து நடந்தது. இன்னைக்கு அல்லாஹுடைய அந்த ஹிஜ்ரத்து, அந்த ஹிஜ்ரியினுடைய ஃபர்ஸ்ட் நாள் 1436 முதல் தேதியில நாம இருக்கோம். முதல் மாதம் மொஹர்ரம் மாதத்தினுடைய முதல் தேதியில இருக்கும் இந்த ஹிஜ்ரத். ரெண்டு ஹிஜ்ரத் நடந்தது, அபிசீனியாவுக்கு ஒண்ணு, மதீனாவுக்கு ஒண்ணு. அபிசீனியாவுக்கு போயிட்டு அடுத்து அபிசீனியாவில் உள்ள மக்கள் எல்லாம் எங்க வந்தாங்க, மதீனாவுக்கு வந்தாங்க. இந்த மக்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துல இரண்டு ஹிஜ்ரத் செய்தவர்கள் என்று அடையாளப்படுத்தி காட்டினார்கள். இரண்டு ஹிஜ்ரத் செஞ்சவங்க, அதுல கலந்துகிட்டவர். அடுத்து இவருடைய நிலையை பார்த்தோம் சொன்னா, பல போர்க்களத்தில் கலந்திருக்க. இவர் ஒவ்வொரு போர்க்களத்திலையும் தன்னை பற்றி எவ்வாறு நினைத்துக் கொள்வார் என்று சொன்னா, நான் வந்து முழுமையாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக என்னை நான் அர்ப்பணிக்க வேண்டும். இந்த சமூகத்தில் ரெண்டு விஷயம்தான் இல்லை, மாற்றம் வேண்டும் என்ற நிலைப்பாடும் இல்லை, அர்ப்பணிப்பு குணமும் இல்லை. இந்த இரண்டும் எந்த மனிதனிடத்தில் வருகிறதோ அவன் முழுமையான ஒரு மூமினாக வாழ முடியும். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தெடுத்த மக்களை பார்த்தோம்னு சொன்னா, மாற்றத்துக்குரியவர்களாக அந்த மக்கள் இருந்ததின் விளைவாக இன்று மாற்றார்கள் கூட போற்றக்கூடிய அளவிற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மனிதர்களில் புனிதர்களான மக்களை நம்மால் காண முடிகிறது. அதே மாதிரி அர்ப்பணிப்பு குணம் என்பதும் அந்த மக்களிடம் அதிகமாக காணப்பட்டது. இதுல ஸைத் இப்னு கத்தாப் என்ற இந்த நபித்தோழர் எல்லா போர்க்களத்திலையும் தன்னுடைய உயிர் அல்லாஹுடைய பாதையில கொல்லப்பட வேண்டும், ஷஹீதாகணும் அப்படிங்கிற பேராசை கொண்டவராகவே திகழ்ந்தார். கஸ்வத்து யமாமா என்று சொல்லப்படக்கூடிய அந்த யுத்தத்தில் தான் அவர் என்ன செஞ்சது, அவருடைய அந்த ஆசை நிறைவேறியது. நிறைவேறிய அந்த ஆசை கஸ்வத்து யமாமால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கெல்லாம் பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹிலாபத்தில் ஆட்சி காலத்தில் நடந்த நபின்னு ஒருத்தன் வாதிட்டான், அவனுக்கு எதிராக நடந்த அந்த போர்க்களத்தில் இவர் மரித்தார். இவரை பற்றிய செய்திகளை இவரை சார்ந்த மக்கள் சொல்லும் போது அவருடைய எண்ணம் எல்லாம் அர்ப்பணிக்க வேண்டும், தன்னை முழுமையாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும் என்ற மிக உயர்ந்த நிலையில் அவருடைய சிந்தனை இருந்தது. அதன் விளைவாக இறுதியாக ஹஸ்ரத்து யமாமால தன்னுடைய உயிரை விட்டார், ஷஹீதானார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அருமையானவர்களே, அர்ப்பணிப்பு குணமும் மாற்றம் வேண்டும் என்ற நிலைப்பாடும் நம்மிடத்தில் இருக்கணும். அப்போ பல நிகழ்ச்சிகளை, பல பிரசங்கங்களை நாம் எல்லாம் செவிமடுக்கிறோம், அதையெல்லாம் ரசனையாக மாத்திரம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு எந்த விதத்திலும் என்ன செய்யாது, பாதிப்பை தரார். அப்போ அல்லாஹ் நமக்கு ஒரு மாற்றத்தை தர வேண்டும் என்று சொன்னால் நாம மாறணும். பாருங்களேன், நீங்க தொலைக்காட்சியெல்லாம் பார்ப்பீங்க, எல்லாரும் பார்க்கறது தான் மீடியாக்கள். எந்த அளவுக்கு அந்த மீடியாக்களுடைய ஆக்கிரமிப்பு மக்களுக்கு மத்தியில் இருக்குன்னு சொன்னால், அரை மணி நேரத்துக்கு ஒருக்க உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுவான். எந்த சேனலை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீளோ அவன் அரை மணி நேரத்துக்கு ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லுவான், தான் என்ன சேனல், தான் என்ன பேரில் இருக்கேன் அப்படிங்கிறத அரை மணி நேரத்துக்கு ஒருக்க சொல்லுவான்.
அவன் சில நொடிகளில் பல ஆயிரம் லட்சங்களை சம்பாதிக்கக்கூடிய அந்த சேனல்கள் என்ன செய்வானா, அந்த நொடிகளில் தன்னை பற்றிய அறிமுகத்தை செய்து கொண்டே இருப்பான். காரணம் என்ன, மக்களுக்கு மத்தியில் பதியப்படணும், மக்களுக்கு மத்தியில் அது விதைக்கப்படணும். இன்னைக்கு விதைக்கப்பட்டது. பிள்ளைகள் என்ன கேட்குறேன், உங்கள் வீட்டில் வந்து கேபிள் டிவி இருக்கான்னு கேட்குறேன். கேட்கும்போது என்ன கேட்கும், ஒரு தனிப்பட்ட ஒரு ஊடகத்தினுடைய ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய பெயரை சொல்லி தான் உங்கள் இடத்துல கேட்கும். இந்த டிவி இருக்கான்னு தான் கேட்கும். ஏன் அந்த அளவிற்கு ஆக்கிரமிப்பு, உள்ளத்தை கொள்ளையடித்து கொண்டான். காரணம் என்ன, செய்திகள் முழுமையாக அரை மணி நேரத்துக்கு ஒருக்க உங்களுக்கு சொல்லி 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 உங்களை கொள்ளையடித்து கொண்டான். ஆனால் அல்லாஹ்வுடைய அதில் நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம், மாற்றத்தை விரும்பியதின் விளைவாக அது உங்களை மாற்றியது. அல்லாஹ்வுடைய வசனங்கள் உங்களுக்கு முழுமையாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வாரத்திலும் ஒவ்வொரு வார ஞாயிற்றுக்கிழமைகளிலும் குரான் கிளாஸ் என்ற அடிப்படையில், இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை, ஒரு காலகட்டத்திலேயாவது என்றாவது ஒரு பயான் ஜும்மா முடிச்சதுன்னு சொன்னால் அடுத்து மீலாது விழா என்று அந்த பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் வருமே, அந்த காலகட்டத்தில் 10 நாள் சடங்குக்காக நடத்தப்படுமே, அந்த தேதிகளில் நீங்கள் கேட்டுக்கிட்டால் தான் உண்டு. 100 மசாலான்னு ஒரு வில்லுப்பாட்டு மாதிரி ஒரு செய்தி, இதுதான் உங்களுக்கு அறிவுரையாக இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லை, நிமிடத்துக்கு நிமிடம் அறிவுரைகள், ஒவ்வொரு செகண்ட்லையும் உங்களுக்கு என்ன செய்து அறிவுரைகள் உங்களுடைய மொபைலுக்கே வந்து கொண்டு இருக்கும். ஆனால் பார்க்கத்தான் நீங்கள் தயாரில்லை, உங்களை மாற்றிக்கொள்வதற்கு தான் நீங்கள் என்ன இல்லை தயாராக, நீங்கள் என்ன நீங்கள் மட்டும் இல்லை, நான் என்னையும் சேர்த்து சொல்லிக்கிறேன், நாம் தயாராக இல்லை. ஒரு நேரத்தில் சடங்காக ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது கல்லறை திருவிழா என்று வராத்திரவு என்று நடத்துவார்களே, அந்த மாற்று மத கலாச்சாரத்தினுடைய காப்பியடிப்பான அந்த ராத்திரியில் ஒரு பயான் நிகழ்ச்சி, அந்த பயான் நிகழ்ச்சி நடத்தும்போது தான் நேர்ச்சைகள் வழங்கப்படும். சடங்கு தானே கழிக்கப்பட்டது. ஜும்மாவில் என்ன செய்யப்படுது, ஜும்மாவில் நம்ம பள்ளியில் அல்லாஹ்வுடைய இருபையால் குர்ஆன் ஹதீஸை சொல்கிறதுனால நம்ம பள்ளி போன்ற மற்ற பள்ளிகளிலெல்லாம் ஜும்மாவுக்கு இமாம் வருவதற்கு முன்னால் நாம் எல்லாம் வந்து அமர்ந்து விடுகிறோம், வீற்று இருக்கிறோம். மற்ற பள்ளிகளில் எப்படி இருக்கு, சடங்கு கழிக்கப்படுகிறது. எப்படி மாற்றம் இவனுக்கு வராது, காரணம் என்னன்னு சொன்னால் சடங்கு. இமாம் இப்போ தான் பயான் பண்ணிகிட்ருக்கேன், அடுத்த ஹுத்பா ஓதுவேன், இவர் தமிழில் ஒருக்க பேசிட்டு அடுத்த ஹுத்பா ஓதுவார, அடுத்து இன்னொருத்தன் சொல்கிறான், ரெண்டாவது ஹுத்பாவை இன்னும் ஃபஸ்ட்டு ஹுத்பாவே முடியலை, ரெண்டாவது ஹுத்பா வரட்டும். சடங்கு கழிப்பதனால் இவனுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்போ ஒரு காலகட்டத்தில் சடங்காக சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் இன்று தாவா என்ற அடிப்படையில் உன்னதமான நிலையில் மக்களுக்கு மத்தியில் எடுத்துச் சொல்லப்படுகிறது. ஆனால் நம்முடைய நெஞ்சம் அதற்கு என்ன செய்யணும், மாற்றத்தை விரும்பியதாக அதை நாம் கேட்ச் பண்ணோம் சொன்னால், அதை நாம் சேகரித்தோம் என்று சொன்னால், நமக்கு மகா குடிகாரர்கள் பிறப்பால் வணக்க வழிபாடுகளில் குறை செய்தவர்கள், சிலை வணக்கத்தை வணங்கியவர்கள், கூடி குடும்பத்தோடு கும்மாளம் அடித்த மக்கள், அறிவறுக்கத்தக்க காரியங்கள் எல்லாம் குடும்பத்தோடு சேர்ந்து செய்தவர்கள், அந்த மக்கள் மனிதர்களின் மாணிக்கமாக திகழ்ந்தார்கள் என்று சொன்னால், நாம் ஒரு தம் அடிக்கணும்னா அண்ணனுக்கு தெரியாமல் அடிப்போம், ஒரு தவறு செய்யணும்னா அண்ணனுடைய ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நம்புவோம், சிரமா இல்லையா? ஐ மீன் அவ்வளோ கேடுகட்ட மக்களா இல்லை. அப்ப அந்த அளவுக்கு கேடுகட்ட நிலையில் இருந்தவர்கள் மாற்றம் பெற்றார்கள், மாற்றம் என்ற நிலையில் அவர்களுடைய அந்த கேள்விகள் இருந்தன. நாம சடங்காக என்ன செஞ்சுட்டு இருக்கோம், இன்னைக்கு சடங்கு கழித்து கொண்டு இருப்பதின் விளைவாக மாற்றம் என்பது ரசனையோடு போகிறது. அப்ப ரசனை இருக்கக்கூடாது, மாற்றத்தை ஏங்கியவர்களாக மார்க்க உரைகளை செவிவெடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் நமக்கு அல்லாஹு தஆலா பெரிய மாற்றத்தை தருவான். பாரக்கல்லாஹ். الحمد لله والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه وسلم. அருமையான மக்களே, இன்று நம்ம இஸ்லாமிய சமூகத்தில் மாற்று மத கலாச்சாரம் என்பது மேலோங்கி நிற்கிறது. அதற்கெல்லாம் மனிதன் என்ன செய்கிறான், இஸ்லாமிய சமூகம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் பார்க்குறோம். மாற்று மத கலாச்சாரத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்மாதிரியாக இந்த மக்களுக்கு, இஸ்லாமிய சமூகத்துக்கு, ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு முன்னோடியாக சொல்லும் போது இப்ராஹிம் நபியை சொல்லி தருவான். இப்ராஹிம் நபி வந்து உங்களுக்கு முன்மாதிரி,
அடுத்து அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு முன்மாதிரியாக, லக்கத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரி அல்லாஹுவின் தூதர் விஷயத்துல இருக்கு அப்படின்னு அல்லாஹும் திருமறை குர்ஆனிலே சொல்லித்தரான். அந்த இப்ராஹிம் நபியை பின்பற்றி தான் நான் மார்க்கத்தை, அல்லாஹுடைய மார்க்கத்தை மக்களுக்கு சொல்கிறேன் என்று மார்க்கத்தை சொன்னவர் தான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிதானே இந்த மாற்றுமத கலாச்சார விஷயத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு மிக ரொம்ப கவனத்தோடு இருந்தார்கள் என்று சொன்னார். கொஞ்சம் முன்னால் தள்ளி வாங்கல, வெளியே சகோதரர்கள்லாம் அப்படியே நிற்கிறாங்க, கொஞ்சம் முன்னால் வந்துருங்க. எந்த அளவுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால், ஆஷுரா நோன்பு, இப்போ நாம் என்ன செய்வோம், பிற ஒன்றில் இருக்கோம், முதல் தேதியில் இருக்கோம், 1436 வருடத்தினுடைய முதல் மாதம் முதல் தேதியில் நாம் எல்லாம் வீற்றிருக்கிறோம். சில மக்கள் இதிலும் அறியாத மக்கள், சில மக்கள் இல்லை பெரும்பகுதியான மக்கள் அறியாதவர்கள் என்ன செய்கிறாங்க, இன்றைய சென்ற மாதத்தினுடைய லாஸ்ட் தினங்களை அடைந்தவர்களாக இருப்பார்கள். அதுவும் சில தினங்கள், அதுவும் ஓரிரு நாட்களை கோடிட்டு காட்ட முடியும், அது ஒரு உரம் இருக்கட்டும். அப்போ ஆஷுரா நோன்பு விஷயத்தில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றுமத கலாச்சாரம் உங்களிடம் காப்பியடிப்பு இருக்கக்கூடாது என்பதை எப்படி சொல்லித்தராங்கன்னு சொன்னா, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைத்திருந்தாங்க, யௌம ஆஷுரா 10ஆம் நாள், முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் நோன்பை நோற்றிருந்தார்கள். அந்த சமயத்தில் நோற்றதும் இல்லாமல் மக்களையும் நோக்க சொன்னார்கள். ஏன்னா சொல்லிட்டு அந்த நேரத்தில் சொல்கிறாங்க சஹாபிகள், யார சொல்லலா இந்த நாள் வந்து ஆஷுராவுடைய தினத்தை வந்து யூதர்கள் எல்லாம் ஒரு கண்ணியமான நாளாக கொண்டாடுகிறார்களே, மூசா நபியினுடைய அனைத்து செயல்பாடுகளையும் இந்த நாட்களில் நிறைய செயல்பாடுகள் என்ன செய்யப்படும், ஞாபகப்படுத்தப்படும், இப்படி இருக்குத, நீங்கள் வந்து அந்த நாளை நீங்களும் கண்ணியப்படுத்துகிற மாதிரி தெரியுதுங்கிற கோணத்தில் அல்லாஹுவின் தூதரிடத்தில் நபித்தோழர்கள் கேட்குறாங்க. அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அப்படியா, அப்போ அந்த மக்களும் இப்படி பெருசாக எடுத்துக்கிட்டு இருக்கானா, அப்போ நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், வரக்கூடிய ஆண்டில் யௌமத் தாசியர் 9ஆம் நாள் நோன்பு இருக்கணும், அவனுக்கு மாற்றமாக இருக்கணும், அவனுடைய கலாச்சாரம் உன்னிடத்தில் இபாதத்தில் கலந்து விடக்கூடாது, அவன் இதை பெரிதாக எடுத்தான் என்று சொன்னால், அவன் 10ஆம் நாள் பெரிதாக எடுத்துக்கொள்கிறானா, அதில் நீ மாற்றம் செய்ய, அடுத்த ஆண்டு நான் இருந்தேன் சொன்னால் 9ஆம் நாள் நோன்பு நோற்பேன் அப்படின்னு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நமக்கு சொல்லி தந்தான். ஏன்னா அவனுடைய கலாச்சாரம் உங்களிடத்தில் இருக்கக்கூடாது. அடுத்து பாருங்களேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கான, தொழுகைங்கிறது அல்லாஹுவை வணங்குறது அப்படிதானே, தொழுகைக்கான காலகட்டத்தை சொல்லும்போது சூரியன் உதிக்கக்கூடிய சமயத்தில் தொழாதீங்க, சூரியன் உச்சியில் இருக்கும்போது தொழாதீங்க, தொழவே கூடாது, அது வந்து மதுவபு கிதாபுல மக்ரூஹுன்னு போட்டு வச்சுருப்பாங்க, தடை அது, அந்த நேரங்களில் நீங்கள் தொழக்கூடாது. மக்ரிபு, அதை மக்ரிபுடைய டைம் வருவதற்கு முன்னால் அந்த சூரியன் மறையக்கூடிய சமயத்தில் தொழாதீங்க. ஏன்னா முஷ்ரிக்குகள் இணைக்கற்பிப்பு செய்யக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த நேரத்தில் சூரியனை நமஸ்கரிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய இபாதத்தில் நோன்பு விஷயத்தில் அவனுடைய கலாச்சாரம் உன்னிடம் வந்துவிடக்கூடாது, அவன் பெரிதாக எடுத்தானா 9ஆம் நாள் நான் எடுப்பேன், அவனுக்கு மாற்றமாக இருக்கணும். அடுத்து சொல்கிறாங்க, நீ வந்து உச்சி நேரத்தில் தொழாத, ஏன்னா இன்னைக்கு பார்க்குறோம் மாற்று மத நண்பர்கள் அப்படி சூரியனை நமஸ்கரிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். காலையில் ஆற்றங்கரை ஓரங்களில் பார்த்தோம் சொன்னால் அவங்க குளிச்சுட்டு அப்படியே சூரியன் உதிக்கக்கூடிய சமயத்தில் அதை வணக்கம் செய்வாங்க. இந்த நேரத்தில் அவர்கள் அப்படியெல்லாம் செய்கிறதுனால உங்களுடைய வழிபாடு அப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து அதை வணங்கலை, அல்லாஹுவை தான் வணங்குறீங்க, அல்லாஹுவை வணங்குவது கூட அந்த சமயத்தில் உணங்குகளுக்கு தடை. எந்த அளவுக்கு பேணுதல், எந்த அளவுக்கு மிக முக்கியமாக மக்களை வார்த்தெடுக்கிறார்கள். இன்னைக்கு என்ன பார்த்தா, அவன் சப்பகம் தூக்குனா இவனும் சப்பகம் தூக்குறான், அவன் தன்னுடைய இபாதத்துங்கிறான் இவன் மார்க்கத்தின் இபாதத்துங்கிறான் வழிபாடுங்கிறான், சப்பரம் தூக்கக்கூடிய நிலையை பார்க்குறோம். இங்கே இந்த ஊரில் எப்படி இருக்குன்னு தெரியல, மேலப்பாளையத்தில் அல்லாஹுவா அதை அணைச்சிட்டான், அல்லாஹு எப்படி அணைச்சான்னா இயலாமையில் ஆகி, அந்த மக்கள் யார் தூக்குவார்களோ சப்பரத்தை, அந்த சப்பரம் தூக்கக்கூடியவர்கள் இயலாமையில் ஆகி அந்த மக்களை இல்லாமல் ஆகிட்டான். நீ மேலப்பாளையம் வீதிகளில் உங்கள் ஊரை விட மிகப்பெரிய அளவில் அந்த கம்ப சிலம்பாட்டங்கள்லாம் இருந்தது. ஒரு நேரத்தில் ஒரு ஜமாத்தின் மூலமாக அதுக்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம், அந்த ஊரில் மேலப்பாளையத்தில் அதுக்கு எதிர்ப்பான பிரச்சாரங்களை எல்லாம் பெரிய பெரிய பேனர்கள் வைத்து அரசு ரீதியாக, அரசு கோர்ட்டு நீதிமன்ற ரீதியாக நடவடிக்கைலாம் எடுத்தோம்.
அது அல்லாஹ் என்ன செஞ்சா சில காலங்கள் கணிந்த பிறகு அது இல்லாமலே போய்விட்டது. அல்லாஹு தாலா நம்ம உழைத்த உழைப்புக்கு சில ஆண்டுகள் கழித்து பலனையும் கொடுத்தான், அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ உழைப்புங்கிறது நம்ம இடத்துல இருக்கணும். சத்தியம் அசத்தியம் எங்கு மேலோங்கி இருக்கிறதோ அந்த இடத்தில் கையால் தடுக்க முடிந்தால் கையால் தடுக்கணும், நாவால் தடுக்க முடிந்தால் நாவால் தடுக்கணும். அப்போ நம்ம நாவால் தடுக்கக்கூடிய இடத்துல இருந்துகிட்டு நான் மனதால வெறுத்துட்டேன்னு சொன்னா நாம என்ன செஞ்சிருவோம், ஈமானுடைய அடித்தரத்தை கூட தொழ முடியாது. அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாட்டு மத கலாச்சாரம் நம்ம இடத்துல வந்துவிடக் கூடாது என்பதற்காக தொழுகை வணக்க வழிபாட்டை அல்லாஹுக்கு தொழக்கூடிய அசருடைய வக்தாக இருந்தாலும் சரி, அசர் தொழுகைய நீங்க பிற்படுத்திட்டீங்கன்னு சொன்னா அந்த சூரியன் மறையக்கூடிய சமயத்துல தொழ முடியாது, உங்களுக்கு தடை இருக்கு. அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு அதுல கவனம் செலுத்திருக்காங்க. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா அது வந்து மார்க்க வழிபாடாக மாற்று மத கலாச்சாரம் அங்கு எப்படி சப்பரங்கள் தூக்குவார்களோ, அங்கு எப்படி தேர்கள் இழுக்கப்படுமோ, அது மாதிரியான சப்பரங்களை இஸ்லாமியன் என்று சொல்லிக் கொண்டு இந்த மக்களுக்கு நாம் செய்திகளை எடுத்துச் செல்ல வேண்டும். அவர்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்ன, மிகப்பெரிய உக்காது சந்தையினுடைய பாசாக திகழ்ந்த உமர் இப்னு அல் கத்தாப் அவர்கள் மாறினார்கள் என்று சொன்னார். கலாச்சாரமே அதுதான், அவர்களுடைய வளர்ப்பே அதுதான், சூழலே அதுதான், அவர்களுக்கு மாற்றம் கிட்டியது என்று சொன்னால் இந்த மக்கள் நம்மை சார்ந்தவர்கள், நம்முடைய கலாச்சாரத்தோடு இருப்பவர்கள், நம்முடைய தாய்மார்களுக்கு பிள்ளையாக பிறந்தவர்கள், காலங்காலமாக முஸ்லிமாக வாழக்கூடிய மக்களுக்கு பிள்ளையாளாக பிறந்த மக்கள், இவர்களுக்கு மாற்றம் கிடைக்கும் சொல்லும் விதத்தில் சொல்ல வேண்டும். அவர்களும் என்ன செய்யணும், மாற்றம் எதற்காக இது சொல்லப்படுகிறது, அநியாயமான அக்கிரமங்கள் அட்டூழியங்கள் அடாவடித்தனங்கள் அராஜகங்கள் இஸ்லாத்தில் இல்லை என்று ஒரு சமூகம் சொல்கிறதே, ஒரு கூட்டம் சொல்கிறதே, ஏன் சொல்கிறது என்று உள்வாங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உங்களை வென்றெடுப்பதற்காகத்தான் நீங்களும் சொர்க்கவாதிகளாக ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் தான், அந்த பாச உணர்வோடு தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மக்கள் எல்லாம் நரகம் சென்று விடக் கூடாது என்பதற்காக மக்களுக்கு மத்தியில சத்தியத்தை, அசத்தியமான மக்களுக்கு மத்தியில சத்திய செய்திகளை எடுத்து சொன்னார்களோ அது மாதிரி தான் சொல்றோம் அப்படின்னு அந்த மக்களுக்கு விளங்க வைக்க வேண்டும். அந்த மக்கள் அந்த விளங்கும் ஏன் இப்படி சொல்றாங்க, இந்த மக்கள் சத்தியத்தை போதிக்கிறோம் என்று சொல்கிறார்களே அவர்கள் சத்தியமா, நாம செய்யக்கூடிய சத்தியமா, நமக்கு இவ்வளவு எதிர்ப்புகளை அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்திகளை கொண்டு சொல்கிறார்களே அப்படி அவர்கள் விளங்கினார்கள். கொஞ்சம் மாற்றத்தை லைட்டா அசைத்து உள்ளத்தை கொடுத்தால் அல்லாஹ் அவர்களுக்கு மிக விசாலமான உள்ள நிலையை கொடுப்பார், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா விசாலமான நேர்வழியை கொடுப்பார். காரணம், மகா குடிகாரர்களே மார்க்கத்தை மார்க்கத்தின் மாணிக்கங்களாக மாறியவர்கள். இப்ப இவர்கள் மாறுவது பெரிய விஷயம் அல்ல. அப்போ இந்த மக்களை என்ன செய்யணும், அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் ஒருபோதும் உங்களை மாற்றாத வரைக்கும் அல்லாஹ் மாற்ற மாட்டான் என்று சொல்கிறான இந்த வசனத்தை அந்த மக்களுக்கு சொல்லும். எப்பா கொஞ்சம் அசைந்து கொடுத்துப்பார், உன்னுடைய உள்ளத்தை சிந்தித்துப்பார், உன்னுடைய சிந்தனையை செதுக்கிப்பார், உனக்கு சொர்க்கம் இலகுவானதாக கிடைக்கும். அசத்தியத்தை விட்டொழித்தால் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் உன்னை விட பெரிய கொம்பேறி பெரிய கொம்பனாக இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அசத்தியத்தை தூக்கி வீசிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு வந்தவங்கப்பா, நீ ஒன்று பெரிய அவர் மாதிரியான டானிலா இல்லப்பா அப்படின்னு அசத்தியவாதிகளுக்கு நாம் செய்திகளை சொல்லணும். அவ்வளவு பெரிய மக்களை எல்லாம் வென்றெடுத்தது இந்த மார்க்கம், இந்த மக்களை வென்றெடுப்பது இலகுவானது, அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், இந்த மக்களுக்கு இலகுவான முறையில் சொல்லும். காரணம் என்னன்னா நாமும் அதுல சில விஷயங்கள்ல மாற்றத்தை கொண்டு வரணும். எப்படி சொன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பிற நாடுகள்ல அவர்களுடைய ஆட்சி காலத்துல கைக்கு வருது, கைக்கு வரக்கூடிய சமயத்துல மக்களுக்கு உருத்து கட்டளை எழுகிறார்கள். இன்னைக்கு இயக்க தலைவர்கள்லாம் உருத்து கட்டளை எழுகிறார்கள் தன்னுடைய மனோயிச்சையின் அடிப்படையில். ஆனா அல்லாஹுவின் தூதருடைய செயல்பாட்டை அப்படியே மக்களுக்கு மத்தியில் போதித்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழகான முறையில மக்களுக்கு மத்தியில ஒரு செய்தியை எழுதி அனுப்புறாங்க. எங்க அனுப்புறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கத்தபைல் முஸ்லிமீன், முஸ்லிம்கள் பாரசீக நாட்டை கைப்பற்றியாச்சு, பாரசீக முஸ்லிம்களுக்கு ஒரு செய்தியை அனுப்புறாங்க. என்ன செய்தி, ஈயாக்கும் உங்களை எச்சரிக்கிறேன், அதாவது மக்கள் வந்து கண்டுகளிக்கக்கூடிய அளவில் சில கூத்துக்கள் நடத்தப்படுமே, கூத்துக்கள்னா இந்த மாதிரி சப்பர திருவிழாக்கள் சப்பரங்கள் இது மாதிரியான நிலை நடக்குமே, அந்த இடத்துல நீங்கள் வீற்றிருப்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். எவ்வளோ பெரிய விஷயம், நீங்கள் அதில் போயிட்டீங்கன்னு சொன்னால் நீங்களும் விழுந்துருவீங்க,
உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன், அதை விட்டு நீங்க விலகி கொள்ளுங்கள். ஷிர்க்வாதிகள், இணை கற்பிக்கக்கூடியவர்கள் சில அனாச்சாரமான விஷயங்களை செய்தால் அதில் நீங்கள் வீற்றிருக்க கூடாது. இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது, பிள்ளைகளுக்காக அந்த கந்திரி கடைகளுக்கு கூட்டு போறோம். எங்கூர் மக்கள் போய் சொல்லக்கூடிய பாஷை, எங்கூர் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏங்க அதான் கூடாதாங்க கந்திரி கடைகள், கந்திரி கடைக்கு நமக்கு விருப்பம் இல்லை, நாட்டம் கிடையாது, பிள்ளைகளுக்காக கந்திரி கடையில கொண்டு போய் ஊஞ்சல் ஆட்டிட்டு இப்படி வரோம். அப்போ அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட அந்த உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த கண்டுகளிக்கக்கூடிய இந்த அனாச்சார விஷயங்கள் விட்டும் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன், அதை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா நீங்க அதை எப்போ ரசிக்க ஆரம்பிப்பீங்களோ அன்னைக்கு நீங்க செய்ய ஆரம்பிச்சிருங்க. எப்பவும் சொல்றாங்க, அந்த நாடுகள் வென்றெடுக்கப்படக்கூடிய சமயத்தில், இஸ்லாமிய ஆட்சி நிறுவப்படக்கூடிய சமயத்தில், அப்போ நீங்க சரியான முறையில் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய பின்பற்றுதல் அந்த மக்களிடம் இருக்கும், உங்களை பின்பற்றக்கூடிய நிலை அந்த மக்களிடம் இருக்கும். நீங்க அவர்களுக்கு இசைந்து கொடுத்தால், அப்போ நாம என்ன செய்யணும், அட்டூழியங்கள், அடாவடித்தனங்கள், அராஜகங்கள், அநீதங்கள், அதர்மங்கள் நிலை பெற்று இருக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்தில் வீற்று இருப்பதை தவிர்க்கணும். என்ன செய்ய, பிள்ளைகளுக்காக வந்தேன் போனேன் அப்படி சொல்லக்கூடாது. அப்போ அசத்தியமான நிலைப்பாடு எல்லாம் காலங்காலம் நடக்கும். அதான் அல்லாஹ் சொன்னான், வல்தக்கும் மின்கும் உம்மத்தும், உங்களில் ஒரு கூட்டம் இருக்க வேண்டும், நன்மையின் பக்கம் மக்களை அழைப்பதற்கு, தீமையை மக்களிடம் தடுப்பதற்கு. இவர்கள் தான் உலாய்ச்ச ஹுமல் முஃப்லிஹூன், மூணாவது அத்தியாயத்தில் சொல்லி தருவான், வெற்றியாளர்கள் என்று. அப்ப அசத்தியவாதிகள் ஒரு கட்டத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள். அந்த அசத்தியத்தை எதிர்க்கக்கூடிய மக்கள் இருக்கணும், சத்தியத்தை சொல்லக்கூடிய மக்கள் இருக்கணும், சோர்வடைந்திடவும் கூடாது. அடுத்து இந்த சத்தியத்தை சொல்லக்கூடிய மக்களுக்கு மத்தியில் மூசா நபியினுடைய ஒரு செய்தியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும், சூரத்துல் மாயிதா என்ற அத்தியாயத்தில் சில மக்கள் இப்படி இருக்கான், நான் சொல்கிறேன்னா அசத்தியத்தை எதிர்த்து போராடுறேன்னா, நான் சொல்கிறேன்னு வைக்கிறேன் பிரச்சாரம் செய்கிறேன்னா, அவர் சொல்லிட்டு போகிறார் நமக்கு என்ன ஃபர்து கிஃபாயா, ஃபர்து கிஃபாயா என்ன தெரியுதா, ஃபர்து ஐன் ஒன்று ஃபர்து கிஃபாயா. அதாவது ஒரு ஊரில் அசர் தொழுக எல்லாரும் தொழுதாங்க, ஆனால் அசருக்கு பிறகு ஒரு மையத்து விழுந்துட்டு அந்த மையத்தை தொலைவிக்கிறேன்னா அவர் ரெண்டு பேர் சேர்ந்து தொழுதுட்டா பிரச்சனை இல்லை, யாரும் தொலாட்டா தான் எல்லாரும் வேலையும் குற்றம் வரும், ரெண்டு பேர் தொழுதுட்டானா குற்றம் இல்லை அப்படின்னு விளக்கம் சொல்லுவாங்க ஃபிக்குகளில், ஃபர்து கிஃபாயாக்கு விளக்கம். அது மாதிரி ஆகிப்போச்சு இன்னைக்கு. எப்படி ஆகிப்போச்சு, சத்தியத்தை சொல்லக்கூடிய நிலை நீ சொல்லிக்கியா போதும், எனக்கு தேவையில்லை. தேவையில்லைன்னு சொன்னால் மீன் பிடிக்கக்கூடிய சமூகத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். மீன் பிடிக்கக்கூடிய சமூகம் எப்படி அழிக்கப்பட்டது, யார் அழிக்கப்பட்டார்கள், மூன்று பிரிவாக இருந்தார்கள். மூன்று பிரிவில் எனக்கு நான் இருந்தவன், இன்னொன்று அசத்தியத்தை செய்தவன், இந்த இரு கூட்டமும் அழிக்கப்பட்டது. யார் அழிக்கப்படல, சத்தியத்தை போதித்து மக்களுக்கு மத்தியில் தீமை நிகழக்கூடாது என்று போராடினானே அந்த மக்களை மட்டும் நாம் ஈடேற்றம் அடைத்தோம். அல்லாஹ் சொல்லுவான் பல இடங்களில் குர்ஆன்ல சொல்லித்தரான். அப்போ சத்தியத்தை எதிர்த்து போராடக்கூடியவனுக்கு தான் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான், அவனை தான் வெற்றியாளன்னு சொல்லித்தரான். எனக்கு என்னங்க, அவன் செஞ்சா செஞ்சுட்டு போறான், நம்ம ஏன் பிரச்சனை பண்ண, அப்படி ஒதுங்கினீங்கன்னு சொன்னா சனிக்கிழமைவாதிகள் எப்படி இரு பிரிவார் அழிக்கப்பட்டார்களோ, அப்போ அசத்தியவாதி அழிக்கப்படும் போது அசத்தியத்தை எதிர்க்காமல் மௌனம் சாதித்த மௌனிகளும் சேர்த்து அழிக்கப்படுவார்கள். இது குர்ஆன் சொல்லக்கூடிய கூற்று. அப்ப அசத்தியத்தை எதிர்த்து போராடுவது நம்முடைய கடமை, அப்படிப்பட்டவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி தருகிறார். அன்பார்ந்த பெருமக்களே, அப்ப நாம வந்து அசத்தியத்தை மக்களுக்கு மத்தியில் துடைத்தெறிய வேண்டும் என்ற முனைப்போடு மக்களுக்கு மத்தியில் சத்திய செய்திகளை எடுத்துச் சொல்லணும். சொல்லும் போது நாம எதை சொல்றோமோ அது நம்முடைய வாழ்வாக அமையப்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் நாம மக்களுக்கு சொல்லணும். சொல்லும் போது அந்த கேட்கக்கூடிய மக்கள் என்ன செய்யணும், நமக்கு என்ன மாற்றம் கிடைத்து விடாது, இந்த மக்கள் இவ்வளவு உழைக்கிறார்களே, இதற்காக இவ்வளோ சிரமம் எடுத்துக்கொள்கிறார்களே, இந்த மக்களுடைய நோக்கம் தான் என்ன அப்படின்னு அந்த மக்கள் உணர ஆரம்பித்தால், அபூஜஹிலுக்கு கிட்டாத, அபுலஹபுக்கு கிட்டாத, உமர் ரலியல்லாஹும் அவர்களுக்கு கிட்டிய அந்த நேரு வழி இந்த அசத்தியத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் கிடைக்கும். அல்லாஹால அப்படிப்பட்ட பாக்கியமான பிள்ளைகளாக நம் அனைவரையும் ஆச்சரியம் புரிய வேண்டும். நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கும் நம்மால் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகள் அனைவருக்கும் அல்லாஹாலா அப்படி பாக்கியமான நேர்வழியை முற்றிலுமாக அடைந்து நேர்வழியிலேயே மறிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அல்லாஹுமா அஇஸ்ஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன் வஅதில்ல ஷிர்க வல் குஃப்ர வல் யஹூத வல் நஸாரா வல் முஷ்ரிகீன் ஃபன்ஸுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الاخره حسنه وقنا عذاب النار واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام